வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி, வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 7, அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் சுண்டக்காய் வத்தல் 50 கிராம் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட சுண்டக்காய் வத்தல் இல்லாட்டி மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கரையிறாமல் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பொரிஞ்சதும் அதில் 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட சின்ன வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேங்க. 12-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினப்புறம் அது கூட தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாங்க. 1 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துருங்க. சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணதும் நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி கருகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி அதோட சாறை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கெட்டி ஆகிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துடலாம். கடைசியாக இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.